ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்முடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கப்பா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் வினா சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீட்டு பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீட்டு பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஹேன்சர் நாற்பது அதாவது கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி யூஎஸில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் குளோபல் இன்னோவேஷன் பாலிசி சென்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த மையம் தன்னுடைய நைன்த் எடிஷனாக இந்த ஐபி இண்டெக்ஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பட்டியலில் நம்முடைய இந்திய நாடு கிட்டத்தட்ட நூறுக்கு சரிங்களா நூறு மதிப்பெண்களுக்கு முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு புள்ளிகள் பெற்று நாற்பதாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த காப்பிரைட் பாலிசிஸ் அதாவது காப்புரிமை சர்வதேச ஒப்பந்தங்களோட ஒப்புதல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா இதை எல்லாமே வணிகமாக்குதல் இதன் அடிப்படையில் தான் இந்த இண்டெக்ஸ் வந்து போடப்பட்டது அதில் நம்முடைய இந்திய நாடு நாற்பதாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க முதல் அமெரிக்கா இருக்காங்க வெளியிட்டிருந்தாங்க அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியத்தின் மகளிர் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியத்தின் மகளிர் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது சோனு காந்தி சோனு காந்தின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணிக்கு தாங்க அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியம் இது ஆங்கிலத்துல சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாரியம் தான் பா சரிங்களா ஸோ இந்த வாரியம் தான் விமன் எக்ஸலன்ஸ் அவார்டை சோனு காந்தின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணிக்கு வழங்கியிருக்காங்க ஸோ இந்த விருது சொல்ல பத்தி சொல்லணும்னா நம்முடைய இந்திய அளவில் அறிவியல் மற்றும் பொறியியல் இந்த துறைகள் இருக்கு இல்லைங்களா இதில் சிறந்து விளங்கக்கூடிய இளம் பெண்மணிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பெண்மணிக்கு வழங்கியிருக்காங்க இந்த பெண்மணி தற்சமயம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி இங்கே பணிபுரியக்கூடிய ஒரு அறிவியலாளர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இதற்காக இந்த பெண்மணிக்கு வழங்கியிருக்காங்கன்னா குறிப்பாக இந்த முடக்குவாதம் இருதய நோய்கள் மற்றும் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் இது போன்ற நோய்களை வந்து கண்டறிவதற்காக ஒரு ஸ்மார்ட் நானோ டிவைஸை வந்து வடிவமைத்திருக்காங்க இதை பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்கு சமீபத்தில் கீழ்கண்ட எந்த ரோந்து கப்பல் இந்திய கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் கீழ்கண்ட எந்த ரோந்து கப்பல் இந்திய கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டுள்ளது ஸோ வஜ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் கொண்ட ரோந்து கப்பல் தாங்க அண்மையில் நம்முடைய இந்திய கடலோர காவல் படையில் வந்து வெற்றிகரமாக இணைக்கப்பட்டிருக்கு அதாவது நாட்டிற்கு அணிக்க அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கப்பலை பற்றி ஓரிரு செய்திகளை நம்ம பார்க்கலாம் நம்முடைய சென்னையில் குறிப்பாக காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய எல்என்டி இந்த தனியார் நிறுவனம்தான் இந்த கப்பலை வந்து கட்டமைத்து கொடுத்துருங்க இருந்தாங்க மொத்தம் ஒரு ஏழு கப்பல்கள் ரோந்து கப்பல்களில் கட்டி தருவதற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க அதில் ஆறாவது கப்பலாக இந்த வஜ்ரான் சொல்லக்கூடிய இந்த கப்பலை வந்து கட்டமைத்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா இந்த கப்பல் மணிக்கு இருபத்தி ஆறு கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது மேலும் கரைக்கு திரும்பாமலே கிட்டத்தட்ட ஐ ஐயாயிரம் கடல் மைல் தூரம் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு கப்பல் தாங்க இந்த வஜ்ரா கப்பல் ஸோ ஒரு ஆண்டுக்கு முன்னரே பிப்ரவரி மாதமே இந்த கடலோர காவல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டது ஸோ ஒரு ஆண்டுகளாக இந்த கப்பலில் ஆயுத தளவாடங்கள் தொலைத்தொடர்பு கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஓகேங்களா மேலும் இந்த ரோந்து கப்பலில் ஹெலிகாப்டர் இறங்கும் வசதியும் அதிநவீதமான தொழில் துப்பாக்கிகள் அதுபோக மாசு கட்டுப்பாட்டு கருவிகள் கண்காணிப்பு கருவிகள் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ ஆறில் ஏழில் ஆறாவது கப்பலாக தான் இந்த வஜ்ரா வந்து கட்டமைத்து கொடுத்திருக்காங்க இதோட ரோந்து பணி எந்த பகுதியில் இருக்குன்னா கிழக்கு பிராந்தியத்துக்கு உட்பட்ட தூத்துக்குடி பகுதியில் தான் இதோட ரோந்து பணி வந்து இருக்கும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக கீழ்கண்ட யாரை நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக கீழ்கண்ட யாரை நியமிக்க மத்திய அரசிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் என் வி ரமணா ஸோ இவரை பற்றி நம்ம அண்மையில் கூட பார்த்துருப்போம் ஆமாங்க தற்சமயம் மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய இந்த என் வி ரமணா ஸோ இவரை தான் அடுத்த உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிப்பதற்கு தற்சமயம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய எஸ் ஏ போப்தே ஸோ இவருடைய பெயரை வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்காரு ஸோ மத்திய அரசு முடிவெடுத்த பின் அது வந்து குடியரசுத் தலைவரிடம் செல்லும் ஸோ அங்கிருந்து இவர் வந்து உச்சநீதிமன்றத்தோட அடுத்த தலைமை நீதிபதியாக நியமிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இவருடைய அதாவது தற்சமயம் இருக்கக்கூடிய எஸ்இ போப்தேருடைய பதவி பதவிக்காலம் வந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முடிவடைவை இருக்குது ஸோ இதற்கு இவர் வந்து பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ சப்போஸ் இந்த என் வி ரமணா பொறுப்பேற்றா உச்சநீதிமன்றத்தோட நாற்பத்தி எட்டாவது தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகிக்க இருப்பார் சரிங்களா ஸோ இவர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காணப்பட்ட மெத்திலோ பாக்டீரியத்திற்கு கீழ்கண்ட யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காணப்பட்ட மெத்திலோ பாக்டீரியத்திற்கு கீழ்கண்ட யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் சையத் அஜ்மல் கான் ஸோ சையத் அஜ்மல் கான்னு சொல்லக்கூடிய இந்த பெயர் கொண்ட ஒரு நபருக்கு தான் நபரை தான் பார்த்தீங்கன்னா இந்த பெயரை தான் அண்மையில் ஸோ நம்மளுக்கு தெரியும் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் விண்ணில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைத்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அண்மையில் ஒரு நான்கு விதமான பாக்டீரியா இனத்தை வந்து கண்டறிந்திருக்காங்க சரிங்களா ஸோ அதற்கு ஒரு இனத்திற்கு என்ன பெயர் வைத்திருந்தாங்கன்னா மெத்திலோ ரூப்ரம் ரோடிஸ் இனம் ஸோ இது போக இன்னும் ஒரு மூன்று இனத்திற்கு பெயர் வைக்கல அதில் ஒரு வகையாக இருக்கக்கூடிய பாக்டீரியத்திற்கு குறிப்பாக நம்ம தமிழகத்தின் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய இந்த சையத் அஜ்மல் கான் ஸோ இவருடைய பெயரை அந்த பாக்டீரியத்திற்கு வைத்திருக்காங்க ஸோ ஒரு தமிழருடைய பெயரை வைத்திருக்காங்க சரிங்களா ஸோ அது எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா மெத்திலோ பாக்டீரியம் அஜ்மலி மெத்திலோ பாக்டீரியம் அஜ்மலி அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இந்த மெத்திலோ பாக்டீரியா பாக்டீரியத்தை பற்றி ஓரிரு செய்திகளை நம்ம பார்க்கலாம் ஸோ இது விண்வெளி விண்வெளியில்தான் இருக்குது தாவரங்களோட வளர்ச்சிக்கும் தாவர கிருமிகளுக்கு எதிராக செயல்படுவதற்கும் மற்றும் இப்போ வளிமண்டலத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் வாயுவை தாவரங்களுக்கு உகந்தது போல் மாற்றுவதற்கும் இந்த பாக்டீரியம் ரொம்பவே ஏதுவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாக்டீரியத்திற்கு தான் நமக்கு தமிழகத்தை சேர்ந்த சையத் அஜ்மல் கானியருடைய பெயர் வந்து வைத்திருக்காங்க சமீபத்தில் வெடித்த அதாவது சிதறைய பேக்ரதால் பயாட் எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது சமீபத்தில் வெடித்த அதாவது சித சிதறிய பேக்ரதால்ஸ் பயாட் எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆன்சர் ஐஸ்லாந்து ஆமாங்க ஐஸ்லாந்தில் குறிப்பாக ஐஸ்லாந்தோட தலைநகரமாக இருக்கக்கூடிய ரேக்யூ விக் ஸோ இந்த தலைநகரில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த எரிமலை இருக்குது கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி வந்து வெடித்து சிதறியிருப்பது தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அண்மையில் செய்தித்தாட்களில் இது வந்திருந்துச்சு ஸோ இதை மிக துல்லியமாக அதாவது தத்ரூவமாக அந்நாட்டின் புகைப்பட கலைஞராக இருக்கக்கூடிய ஜார்ன் ஸ்டென்ஸ்பெர்க் ஜான்ஸ் ஸ்டென்ஸ்பெர்க் இவர் வந்து ட்ரோன் மூலமாக வீடியோ எடுத்திருக்காரு சரிங்களா ஸோ இந்த எரிமலை எந்த நாட்டில் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்திருக்கு ஸோ ஐஸ்லாந்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருக்குது அதில் ஒரு எரிமலை தாங்க இந்த எரிமலை நாட்டிலேயே முதன்முறையாக எந்த வங்கி இணையம் மூலம் பொருட்களை தவணை முறையில் வாங்குவதற்கான வசதியை அறிமுகப்படுத்தி உள்ளது நாட்டிலேயே முதன் முறையாக எந்த வங்கி இணையம் மூலம் பொருட்களை தவணை முறையில் வாங்குவதற்கான வசதியை அறிமுகப்படுத்தி உள்ளது ஹேன்சர் ஐசிஐசிஐ பேங்க் ஸோ ஐசிஐசிஐ பேங்க்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி தான் நாட்டிலேயே முதன்முறையாக இணைய மூலமாக பொருட்களை அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொகையுடைய பொருட்களை தவணை முறையில் எளிமையான தவணை முறையில் வாங்குவதற்கான ஒரு வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வசதி அறிமுகப்படுத்தின முதல் வங்கியாக இந்த ஐசிஐசிஐ வங்கி வந்து திகழ்கிறாங்க அதுபோக ஐந்து லட்சம் வரை பணப்பரி வருத்தனுக்கு கூடுதல் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மகளிர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை யார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மகளிர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் சிங்கி யாதவ் ஸோ சிங்கி யாதவ்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய துப்பாக்கிச் சூடுதல் வீராங்கனை தாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் டெல்லியில் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்று இருக்குது அதில் மகளிர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனையாக இந்திய நாட்டின் வீராங்கனையாக இருக்கக்கூடிய இந்த சிங்கி யாதவ் வந்து முப்பத்தி இரண்டு புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க முதல் மூன்று இடங்களுமே நம்முடைய இந்திய நாட்டின் வீராங்கனைகளை தான் பிடிச்சிருக்காங்க அந்த வகையில் இரண்டாவது இடத்தை முப்பது முப்பது புள்ளிகள் பெற்று ராகி சரணோபாத் ராகி சரணோபாத் இந்த பெண்மணியும் மூன்றாம் இடத்துல இருபத்தி எட்டு புள்ளிகள் பெற்று மானு பாக்கர் அடுத்த இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது போக ஆடவருக்கான ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷனல் பிரிவு ஸோ ஆடவருக்கான ஐம்பது மீட்டர் ரைஃபில் த்ரீ பொசிஷனல் பிரிவில் நம்முடைய இந்திய நாட்டின் வீரராக இருக்கக்கூடிய ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இவர் வந்து போபால் போபாலை சேர்ந்தவர் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காரு கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று தங்கப்பதகத்தை வென்றிருக்காரு யாரை வீழ்த்தினா தற்சமயம் இந்த வரிசையில வந்து உலக அலுவலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஹங்கேரியை சேர்ந்த இஸ்தாவான் பெணியை வீழ்த்தி தான் இஸ்தாவான் பெணியை வீழ்த்தி அவர் கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி ஒரு புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடத்தை தான் பிடிச்சிருந்தாரு International Day of Remembrance of the Victims of Slavery and the trans ஐஸ்லாண்ட் Slav Trade எப்போது அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமம்பரன்ஸ் ஆஃப் த விக்டம்ஸ் ஆஃப் ஸ்லாவரி அண்ட் தி trans ஐஸ்லாண்ட் Slav ட்ரேட் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தி ஐந்து ஸோ ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தாங்க அதாவது அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஸோ இறந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான ஒரு சர்வதேச நாளாகவும் மற்றும் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்திற்கான ஒரு சர்வதேச நாளாகவும் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அதாவது அடிமை முறையில் துன்புறுத்தப்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் தாங்க இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்னென்னா எண்டிங் ஸ்லாவரிஸ் Legacy of Racism யா yeah, Global imperative for Justice அதாவது அடிமைத்தனத்தின் மரபுரிமை இனவெறி நீதிக்கான உலகளாவிய ஒரு கட்டாயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இதே இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னொரு தினமும் அனுசரிக்கப்படுகிறதுங்க அது என்னதான் The தி இன்டர்நேஷ்னல் டே டே ஆஃப் சாலிடரிட்டி and Missing of Missing Staff Members The International Day of இன்டர்நேஷ்னல் with ஆஃப் சாலிடரிட்டி வித் Staff Members மிஸ்ஸிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதாவது சர்வதேச அளவில் சரிங்களா சர்வதேச அளவில் காணாமல் போன பணியாளர்களோட ஒற்றுமை நாளாக தான் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இதில் குறிப்பாக அலேக் கோலேட் அலே கோலேட்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் மறைந்த பத்திரிகையாளர் இவருடைய இறந்த ஆண்டை நினைவு கூறும் வகையில் தாங்க இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த வருடத்தில் வந்து கடத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் தான் இவருடைய உடல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இவரை முக்கியமாக அனுசரிக்கும் விதமாக தான் இந்த தினம் வந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ இணைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் துபாய் இணை ஆட்சியாளராக இருந்த ஷேக் ஷம் ஷேக் ஷம்தான் பின் ரஷீத் அல் மக்தும் ஸோ இவர் அண்மையில் வந்து மரணமடைந்திருக்கார் துபாயோட இணை ஆட்சியாளராக இருந்த ஷேக் ஷம்தான் பின் ரஷீத் அல் மக்தும் ஸோ இதற்கான அறிவிப்பாக துபாயோட தற்சமய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் ஸோ இவர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்